ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் போனாஸ்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தான். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாலட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்கலாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி முழுசாக வந்து வேக வச்சு நாம் வந்து உரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம உரித்து எடுத்துகிட்டு கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் உரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரி ரெட் சில்லி பவுடரும் அரை ஸ்பூன் அளவுக்கு, மிளகு தூளுமே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு, உப்பு வந்து தேவையான அளவு, சாலட்டுக்கு வந்து ஆனியன் வந்து ஒரு கப் அளவுக்கு, வெள்ளரிக்காயும் அதே சேம் அளவுக்கு, இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும், இதில் வேணாலும் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக சின்ன ஸ்பூனில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் கார்ன் சாலட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் வந்து டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்ம இதை சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.